உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தலையன மந்திரம்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க, என்ன சொல்லி கொடுத்தாலோ என்ன மாய மந்திரம் பண்ணாலோ அப்படியே கே கொடுத்த பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கியே. இங்க யார்கிட்டயும் சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சட்டம் பேசி வீட்டுக்குள்ள வந்தா, இப்ப அதே மாதிரி சட்டம் பேசி உன்னையே இழுத்துக்கிட்டு போறா. போறவ சும்மா இருப்பாளா? சட்டம் பேசி நாளைக்கே இந்த குடும்பத்தையே பிரிக்க பாப்பா. அப்புறம் இந்த சொத்தையே பிரிக்க சொல்லி கேப்பா. அப்புறம் நம்ம அம்மா கண்ட கனவு, இந்த கூட்டு குடும்பம் எல்லாம் சுக்கு நூறா உடைய போகுது. அப்புறம் என் பொண்ணு சொன்ன மாதிரி உன் கூட மட்டும் வாழ்வான் நினைச்சிட்டு இருக்கியா? நீலவேணி நிறுத்து. இவ நினைக்கிறத சாதிக்கிற வரைக்கும் சரஸ்வதி என்ன சும்மா உட்கார்ந்திருப்பாளா? இல்லம்மா, இதெல்லாம் பார்த்து அப்படிதானே பேசாதன்னு சொல்றல்ல. அடியே, நான் மட்டும் கத்திட்டு இருக்கேனே, நீங்களா எதுவும் பேச மாட்டீங்களா? ஏன் பேசுனா உங்க வாயில இருக்கிற முத்து கொட்டிடுமா? மத்த நேரம் கொழுந்தனாரே கொழுந்தனாரேன்னு அவங்ககிட்ட கொஞ்சம் வைங்க. இப்ப எடுத்து சொல்ல வேண்டியது தானே? நீலவேணி சும்மா இருமா, அவங்களெல்லாம் ஏன் இழுக்கிற? தேவையானதை மட்டும் பேசு. இல்லம்மா, மத்த நேரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேண்டான்னு சொல்றேன்ல. உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது, பேசாத. நான் பெத்த பிள்ளைய என்கிட்டேந்து பிரிச்சு என்ன வேதனைப்பட வைக்கணுங்கிறது தான் அவளோட எண்ணமே. அத இந்த ரூபத்துல காட்டுறா. ஒரு தாயோட அரவணைப்புல வளர்ந்திருந்தா பெத்தவளோட அருமை புரியும். இவதான் அப்படி வளரலையே, அதுக்குதான் இவளுக்கு கொடுப்பன இல்லையே. அப்பா அரவணைப்புல வளர்ந்தவ வாழப்போற குடும்பத்துல இப்படி இருக்கணும், பெரியவங்க கிட்ட இப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இத பாருங்க, நீங்க தான் என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தையாவே சேர்த்துக்கலையே. அப்புறம் எதுக்கு நான் இந்த குடும்பத்தை மதிக்கணும்? இதை தாண்டி நானும் சொல்றேன், பாத்தியா எப்படி பேசுற? பாத்தியா, பெரியவங்க பேசும்போது மறுவார்த்தை பேசுறதும் இல்லாம அகங்காரமா பேசுற பாரு. அதத்தான் சொன்னேன், பெத்த தாய் இருந்து வளர்த்திருந்தா இப்படியெல்லாம் பேசியிருப்பாளா? இதுதான் உன் தகப்பன் வளர்த்த லட்சணம். இது பாருங்க, எதை பத்தி வேணாலும் பேசுங்க, என் அப்பா வளர்ப்ப பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க, நல்லா இருக்காது. அப்படிதான் பேசுவேன், நீ இப்படி பேசுனா. என்னடி என்ன பண்ணுவ? உன் அப்பா வளப்ப சொன்னா ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? உன் அப்பா என்ன பெரிய யோகியக்காரனா? உன் கல்யாண விஷயத்துல தெரியுதே அவர் ஒரு ஃப்ராடு தானு. பாருங்க, அப்பாவ தேவையில்லாம பேசுனீங்க, நல்லா இருக்காது. சரி, நான் கேக்குறேன், இவரே உங்க அம்மா வளர்ப்பு தானே? பொய்யோட மொத்த உருவமா நிக்கிறாரு. என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுனால இங்க வந்து நான் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்களை ஒண்ணு கேக்குறேன், இதுதான் உங்க தாய் வளர்த்த லட்சணமா? அப்பா மான மரியாதையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறாரு, அதனாலதானே நீங்க அவர் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. இவர நீங்க வளர்த்த லட்சணம் எப்படி? இதோ இங்க நிக்கிறாங்களே, அவங்கள நீங்க பெத்து வளர்த்த ஆளாக்குனவங்க தானே. இன்னொரு குடும்பத்துல வாழ போன பொண்ணு தானே நீங்க?
நரிக்கு நாட்டாம மாதிரி இந்த குடும்பத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வீட்ல உங்க புருஷன் புள்ள இருக்காங்கல்ல, இன்னைக்காவது என்னன்னு கேட்டிருக்கீங்களா? நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், இன்னைக்காவது அந்த வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அங்க உங்க புருஷன் புள்ள இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, தண்ணி குடிச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்கீங்களா? ஒரு தாயா இவங்க மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க? அக்கறையா சொல்லி அனுப்பிருக்கலாம்ல, இதுதான் தாய் வளர்க்கிற லட்சணமா? பெருசா என் அப்பா வளர்ப்ப பத்தி பேச வந்துட்டீங்க? இத பாரு, இது என் அம்மா வீடு, நான் இங்க இருப்பேன். நீ யாரடி கேக்குறதுக்கு? ஏன் நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உண்மைய சொன்னா ரோஷ பொத்துக்கிட்டு வருதா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. எப்ப என் அப்பா வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னீங்களோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க யாரு சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். என்ன என் முன்னாலே பெருசா வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் எல்லாம் விடுற? அவ்வளவு தலகனமா உனக்கு? உன்னால என் பேத்தியோட வாழ்க்கை போச்சே, அதை திருப்பி கொடுக்க முடியுமா? என் பையனோட எதிர்காலம் பாழா போய் கிடக்கு, உன்னால அதை நீ திருப்பி தருவியா? எல்லாத்தையும் விட, நான் கட்டி காத்த என்னோட ஜவுளி சாம்ராஜ்யம் அதை தரமட்டமாக்கணும்னு பாக்குறியே, அதை திருப்பி தர முடியுமா உன்னால? அதெல்லாத்தையும் விட, ஒரு மேடையில என்ன மதிச்சு கொடுத்த அவார்ட அதை என் கையால எடுத்துட்டு கூட வர முடியலையே. வெளியில தலை காட்ட முடியாம வீட்லயே கிடக்கிறேனே, இழந்த மானம் மரியாதை யாரால? உன்னால அதை திருப்பி தர முடியுமா? உன்னால உன்னால உன்னாலன்னு சொல்றீங்களே, ஆனா இதெல்லாம் என்னால இல்லைங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தானு? நீங்க குத்தி காட்டுறீங்களோ அத நான் சவாலாவே எடுத்துக்கிறேன். இப்ப என்ன, உங்க பேத்தியோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் என்னாலன்னு சொன்னீங்கல்ல, ஆனா நீங்க ஆசைப்பட்டதை விட 10 மடங்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரேன்.